இந்த வீடியோ மூலமா உங்களை பார்த்தது மிக சந்தோஷமா இருக்கிறேன். நான் நம்புறேன் இந்த கொள்ளை நோய் காலத்துல கூட ஆண்டவர் உங்களுக்கு பலமா இருக்கிறாங்க. ஆண்டவர் மேல நம்பிக்கை வைங்க, ஆண்டவர் எப்பவுமே கைவிட மாட்டார். வாங்க இதுக்காக நம்ம ஜெபிப்போம். சோஸ்தம் ஆண்டவரை, கர்த்தாவே இயேசுவி நாமத்தை ஆண்டவர், இந்த கொள்ளை நோய் காலத்தை கூட ஆண்டவரை என் ஜனங்களே ஆண்டவரை சப்பா, கர்த்தாவே ஆண்டவரை நீங்கள் ஆண்டவரை சப்பா, உங்கள் ஜனங்களே ஆண்டவரை சப்பா, ஆசீர்வதிக்கிறீங்க ஆண்டவரை சப்பா, அவங்க தேவையெல்லாம் சந்திக்கிறீங்க ஆண்டவரை சப்பா, அவங்களுக்கு இந்த காலகட்டத்தை பலமாக இருக்கிறீங்க ஆண்டவரை. நான் நம்புகிறேன் என் தேவன் எல்லா உதவியும் நீங்கள் செய்கிறீங்க நான் பார்க்குறேன் கர்த்தாவே, எல்லா உன் கரங்களையும் எப்படி கொடுக்குறோம் இயேசுவி நாமத்தை கேட்க ஜீவி நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். எல்லாருமே எப்படி இருக்கிறீங்க? நான் நம்புகிற எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறீங்க. நம்ம ஆண்டுக்குள்ளே இருந்தால் எப்போவுமே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக தான் இருக்கணும். வாங்க இன்றைக்கி இன்றைக்கி என்ன தலைப்புனா, இன்றைக்கி ஒரு காரியத்தை பற்றி தான் நான் பேச போகிறேன். என்ன காரியம்னா, அது இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் வித் காட். ஒன்று அடுத்தது இருக்குது எஃபர்ட் டு பில்ட் ஆன் அவர் ஃபேத். முதல் நான் அந்த நம்ம ரிலேஷன்ஷிப் பற்றி, காட் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் வித் காட் நான் டச் பண்ணுறேன், அதை பற்றி நான் பேசுகிறேன். அதுக்கு முன்பாக நம்ம வசனத்தை பார்ப்போம். யாக்கூபு 4:8 நான் படிக்கிறேன். உங்ககிட்ட பைபிள் இருந்தால் நீங்கள் எடுத்து படிங்க. தேவனிடத்தில் சேருங்கள், அப்போது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்தி கரையுங்கள். இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தம் ஆக்குங்கள். யாக்கூபு 4:8 இங்கிலீஷில் அருமையாக எழுதியிருக்கு இந்த வசனம், நான் படிக்கிறேன். Come near to God and He will come near to you. Wash your hands, you sinner, and purify your hearts, you double-minded. அருமையாக ஆண்டவர் இந்த வசனம் எழுதியிருக்கிறாங்க. நம்ம ஆண்டவருக்குள்ள நெருங்கணும். எப்படி நம்ம ஆண்டவருக்குள்ள நெருங்க முடியும்னா, இந்த காலகட்டத்தில் நம்ம ஆண்டவருக்குள்ள வளரணும். ஆண்டவருக்குள்ள வளரணும்னா அன்னாடிக்கும் நம்ம ஜபம் செய்யணும், வேதம் வாசிக்கணும். அப்போ தான் நம்ம ஆண்டவருக்குள்ள நெருங்க முடியும். இந்த காரியத்தை பற்றி பேசுறது முன்பாக நான் சில காரியம் என் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள் நான் பேசுகிறேன். என் வாழ்க்கையில் நடந்த உண்மை காரியம் நான் பேசுகிறேன். நான் ஆண்டவருக்குள்ளே ரட்சிக்கப்பட்டது கூட, முதல் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ளே ரட்சிக்கப்பட்டு கூட என் வாழ்க்கை பாவங்கள், என் வாழ்க்கையில் பாவம் இருந்துச்சு. நான் அந்த நேரத்தை இன்னும் குடியில் அடிமையாக இருந்தேன். இன்றைக்கி நான் டிஎம்சி தமிழ் திருச்சபையில் வந்த ஃபர்ஸ்ட் டே வென் ஐ ஸ்டெப் இன் டிஎம்சி தமிழ் சர்ச், நான் முத நாள் டிஎம்சி தமிழ் சர்ச் கால் வைக்கிற டைமில் நான் அங்கே தேவனோட பிரசனம் உணர்ந்தேன். தேவனோட பிரசனம் நான் உணர்ந்தேன். ஐ ஃபீல் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் ஆன் த ஃபர்ஸ்ட் டே. எனக்கு அப்படி ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆண்டு எங்கள் அங்கே தொட்டாங்க. அதுதான் என் வாழ்க்கையில் சேஞ்சிங், லைஃப் சேஞ்சிங். அதுதான் அங்கே ஆண்டவர் அன்னாடிக்கும் தேவன் எப்படிப்பட்ட தேவன், பரலோக தேவன் எப்படிப்பட்ட தேவன் ஆண்டவர் எனக்கு சொல்லி தந்தாங்க. வசனம் மூலிமா பாஸ்டர் ரவி அந்த பிரசங்க பண்ணுற அந்த பிரசங்க கேட்டு வேத வாசி வாசி அந்த அங்கே அந்த சபையில் ஆண்டவர் ஆவியான அசைவாடுது எல்லாம் நான் அந்த பிரசனம் நான் அந்த உணர்ந்தேன். அன்னாடிக்கு வாரம் வாரம் சபைக்கு போகிற என்னுடைய அந்த வாழ்க்கையில் அந்த குடி பழக்கம் போச்சு. அதுதான் உண்மையான ரட்சிப்பு எனக்கு கிடச்சிச்சு டிஎம்சி தமிழ் திருச்சபையில். அதுக்கு மேலே ஆண்டவர் படிப்படியாக என்னை கற்று தந்தாங்க. ஆண்டவர் எவ்வளோப்படி தேவன் கற்று தந்த ஆண்டவருக்குள்ளே நெருங்கினேன், ஆண்டவருக்குள்ளே இன்னும் வளர்னேன். ஊழியத்தில் கால் எடுத்து வச்சு ஊழிய செஞ்சு ஆண்டவர் எனக்கு எல்லாத்துல பயன்படுத்தினாங்க. இதுதான் என்னத்துனா நம்ம ஒப்பு கொடுத்த, நான் ஒப்பு கொடுத்த ஆண்டவர்களை, ஆண்டவரே இந்த நான் பாவம் செய்யாதபடி என் வாழ்க்கையை நான் வாழுவேன், ஆண்டவரே நான் இந்த குடிக்கு அடிமையாக இருக்க மாட்டேன், நான் குடியால் விட்டுருவேன், உனக்கு பிடிக்காத காரியம் நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே சொல்லுவோம். நான் ஒப்பு கொடுத்தேன். நம்ம ஒப்பு கொடுத்தானா கண்டிப்பாக ஆண்டவர் நம்மளுக்கு இல்லை விடுதலை தருவாங்க. எப்படி நம்ம ஆண்டவருக்குள்ளே வளரணும்னு நம்ம நினைக்கிறோம், ஆண்டவருக்குள்ளே நம்ம காலில் எழுந்து ஜபிக்கிறோம், அது நம்ம டைம் பார்க்கறதுக்கு ஜபிக்கிறோமா இல்லை ஆண்டவர்கிட்ட நெருங்கிறதுக்கு ஜபிக்கிறோமா? இப்போ நம்ம ஒரு ஒரு ஜபம் நம்ம காலில் செய்கிறோம். அந்த டைம் பார்த்துட்டு அது இப்போ எப்போதான் அந்த டைம் முடியும், இந்த ஜபம் முடியும்னா, தட் அந்த ப்ரேயர் இஸ் நாட் ஏ ப்ரேயர். நம்ம ஆண்டவருக்குள்ளே ஆவியில் நேர்மை ஜபிச்சா நம்ம நேரம் பார்க்க மாட்டோம். நம்ம காலில் ஏன்ட்டு அன்னாடிக்கும் ஜபிக்கணும், டானியல் மாதிரி ஜபிக்கணும், ஒரு நாளத்த 3 ஜபிச்சா டேவிட் மாதிரி ஜபிக்கணும், 7 டேவிட் அன்னாடிக்கும் ஜெபிப்போம். அது மாதிரி ஜபம் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். உங்களுக்கு தெரியுமா ஆண்டவர் டேவிட் பற்றி ஒரு வார்த்தை சொல்லிக்கலாம், எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுமா?
என்ன வார்த்தை தெரியுமா? ஏ மேன் ஆஃப்டர் காட்ஸ் ஓன் ஹார்ட். ஆண்டருக்கு இருதயத்து கிட்ட நெருங்கி ஒரு மனுஷன் தான் டேவிட். அந்த இடத்துக்கு நம்ம போகணும். எப்படி போகணும்? நம்ம பாவியாக இருந்தால் போக முடியாது. நம்ம பாவம் வாழ்க்கையிலே நம்ம இடத்த எடுத்து போடணும். நம்ம வாழ்க்கையில் ஏதேந்த காரியம் சரியா இல்லைனா எடுத்து போடணும். நம்ம ஏதேந்த தேவனுக்கு பிடிக்காத காரியம் எடுத்து போடுங்க. நம்ம அப்போதான் நம்ம ஆசீர்வதிப்படும். நம்மளுக்கு ஆசீர்வாதமாக இருக்குது. இப்போ நான் சொல்கிறேன், நம்ம ஒப்பு கொடுக்கணும். நம்ம ஒப்பு கொடுத்தா எந்த மாதிரி காரியம் இருந்தாலும் ஆண்டு நம்மளுக்கு உதவி செய்வோம். அதுலேருந்து வெளியே ஆகிறதுக்கு எப்படி என் வாழ்க்கையில் ஆண்டு உதவி செஞ்சாங்கன்னா, அதே மாதிரி உங்க வாழ்க்கையில கூட ஆண்டவர் செய்வாங்க, உதவி கண்டிப்பா செய்வாங்க. நீங்க ஒப்பு கொடுக்கணும், ஒப்பு கொடுக்கணும், கீழ்படியணும். நம்ம அன்னாடிக்கும் காலையிலேந்து மன டைம் பார்க்காம நம்ம ஜபிக்கணும். அன்னாடிக்கும் நம்ம மூணு நேரம் தான் ஜபிக்கணும். வேதம் வாசிக்கணும். வேதம் என்ன சொல்லுது அது பிரகாரம் நம்ம வாழ்க்கையை வாழணும். ஆண்டது கமாண்ட்மெண்ட், அந்த லாஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுதான் உண்மையான ஆண்டுக்குள்ள நெருங்குது. நம்ம ஜபிச்சுட்டு ஆண்டவது வேதத்தை நம்ம ஃபாலோ பண்ணனா, நம்ம வாழ்க்கையில் அது கடைபிடிக்கலைன்னா, நம்ம இன்னும் ஆண்டுக்குள்ள நெருங்கலை. நம்ம ஆண்டுக்குள்ள நெருங்கினா இதுதான் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் காட். இதுதான் டேவிட் அன்னாடிக்கும் ஜபிக்கட்டும் ஆண்டுக்கு இருதயத்துக்கிட்ட ரொம்ப நெருங்கியா இருந்தாங்க டேவிட். அது மாதிரி நம்ம கூட இருக்கணும். அது மாதிரி தான் வாழ்க்கை. நம்ம ஆண்டுக்குள்ள வாழணும். நம்ம பரலோக தேவனை பரலோக பித்தா எவ்வளோ பெரிய தேவன் தெரியுமா? என்ன வேணாலும் என்ன அவங்க தேவை இருக்குது, நம்ம நினைக்கிறதுக்கு முன்னே அவங்க தெரியும் என் பிள்ளைக்கு இந்த தேவை இருக்குது. நாளைக்கு ஆண்டவர் சந்திச்சிடுவாங்க. நம்ம ஜபிப்போம், ஆண்டவர் சந்திச்சிடுவாங்க, மொதல் ரெடி பண்ணிடுவாங்க நம்மளுக்கு. ஆனால் சில காரியங்கள் நம்ம ஜபிச்சோம், ஒரு மாதம் ஜபிச்சா, ரெண்டு மாதம் ஜபிச்சா, மூணு மாதம் ஜபிச்சா கூட அது நடக்குது இல்லைன்னா ஆண்டவர் நமக்கு வெயிட் பண்ண சொல்கிறாங்க. வி மஸ்ட் வெயிட். ஆண்டு கண்டிப்பா அந்த காரியத்தை எது நல்லா பெஸ்டா இருக்குது நம்மளுக்கு ஆண்டு அது கரெக்டா நேரத்துல ஆண்டு நம்மளுக்கு செய்வாங்க. ஸோ நம்ம அது நம்ம வெயிட் காத்துக்கொள்ளணும், ஆண்டுக்குள்ள காத்துக்கொள்ளணும். அந்த டைம் வந்து ஆண்டு சரியா செய்வாங்க. ஸோ இந்த நேரத்துல நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, நம்ம ஆண்டுக்குள் இன்னும் நெருங்கணும், நல்லா ஜபிக்கணும். அன்னாடிக்கும் காலில் ஏந்து நாங்க கூட சபை மெம்பர் ரெண்டு மூணு பேர் ஏந்து காலில் ஜபிக்கிறோம். ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கு. நிஜமா சொல்ற ரொம்ப ஆசீர்வாதம். எத்தனை மணி காலில் அஞ்சு மணின்னா ஆண்டு எங்களுக்கு நாலு மணி எழுப்பி விட்டுறாங்க. அந்த ஜபத்துக்கு அன்னாடு நாங்கள் கலந்து ஜபிக்கிற டைம்ல ஒரு அற்புதம் நாங்கள் பார்க்குறோம். என் வாழ்க்கையில் பிளெஸ்ஸிங் பார்க்குறோம். நீங்கள் கூட காலை ஏந்து உங்கள் பர்சனல் லைஃப்பில் ஜபிக்கிற ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்கள் அற்புதம் பார்ப்பீங்க, கண்டிப்பாக பார்ப்பீங்க. அந்த ஜபம்ல அவ்வளோ அற்புதம் இருக்குது. இந்த வேலையில் கூட நான் உங்களுக்கு ஒரே காரியம் நான் சொல்கிறேன்னா, பைபிளை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஓசியான கோமர் பற்றி நான் பேசுகிறேன். ஆண்டவர் ஓசியாக சொன்னாங்க, நீங்கள் கோமருக்கு கோமர் வாஸ் அ ப்ராஸ்டிடியூட், நீங்கள் கல்யாணம் பண்ணுங்க, திருமணம் பண்ணுவேன்னு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு ப்ராஸ்டிடியூட்டை உங்களை சொன்னால் நீங்கள் கல்யாணம் பண்ணுவீங்க? இல்லை. அதனால் அந்த ஓசியா ப்ராஃபேட் ஆண்டவர் வார்த்தை கீழ்படித்தார். போய் அடுத்த நாளே கோமார் கிட்ட திருமணம் செஞ்சு அவன் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தான். இது ஆண்டுக்குள்ளே ஆண்டவர் அந்த கட்டளைக்கு கீழ்படித்தது. இதுதான் அந்த ஓசியா செஞ்சான். பிகாஸ் அவங்க கூட ஆண்டுக்குள்ள நெருங்கி இந்த ஆண்டு மேல அவங்க விசுவாசம் இருந்துச்சு. அதான் சொல்றேன், நம்ம எப்பவுமே ஜபிக்கிற மனுஷனா இருக்கணும். இன்னும் அடுத்தது என்ன, இன்னொரு காரியத்தை பற்றி நான் பேச, எஃபர்ட்ஸ் பில்ட் ஆன் அவர் ஃபேத். எப்படி நம்ம வாழ்க்கையில நம்ம விசுவாசம் பெருகும்? நம்ம அன்னாடிக்கும் ஜபிச்சு ஜபிச்சுட்டு ஆண்டுக்குள்ள நெருங்குற டைம்ல, ஆண்டு நம்மளுக்கு அற்புதம் செய்யற டைம்ல நம்ம விசுவாசம் இன்னும் பெருகும். நம்ம மத்தவங்க ஆலோசனரவா இருப்போம். நம்ம மத்தவங்க ஆலோசனை தருவோம், நீ ஆண்டுக்குள்ள ப்ரே பண்ணு, பைபிள் வாசி, ஆண்டு உன் வாழ்க்கையில அற்புதம் செய்வார், என் வாழ்க்கையில செஞ்சு அற்புதம் ஆண்டு உன் வாழ்க்கையில செய்வார். அதுதான் விசுவாசம், அதுதான் பில்ட், அதுதான் அந்த ஆண்டு டேனியல் மாதிரி. டேனியல் எப்படி ஆண்டுக்குள்ள நெருங்கிய ஆண்டு பிரசனத்தெல்லாம் நெருங்கி ஃபுல் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட்டா இருந்தார் டேனியல். ஆண்டுக்குள்ள எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தார் ஆபிரகாம். ஆண்டுக்குள்ள எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தார். அது மாதிரி வாழ்க்கையை நம்ம வாழணும். அந்த மேல நம்பிக்கையில நம்ம வரணும். இந்த காலகட்டத்தை நம்ம ஆண்டுக்குள்ள இன்னும் நெருங்கலாம். இந்த கொள்ளை நோய் காலத்துல நம்ம மத்த எதை யோசிக்கா பதி, அன்னாடிக்கும் ஜபிட்டு வேதம் வாசிப்பிட்டு ஆண்டுகிட்ட நம்ம தேவையெல்லாம் கேட்போம். ஆண்டு கண்டிப்பா சந்திப்போம். நம்ம இந்த காலகட்டத்தை நம்ம எல்லாருமே சேர்ந்து வாங்குவோம். இந்த கடைசி ஜபம் நம்ம செய்வோம். சோஸ்திரம் ஆண்டவரை கர்த்தாவே, நாமத்தை உயர்த்தி சோஸ்திரிக்க ஆண்டவரை கர்த்தாவே, எங்க வாழ்க்கையில நீங்க அற்புதம் செஞ்சிருக்கிறீங்க. அதே அற்புதம் ஆண்டவரை கேட்குற ஜனங்கள் வாழ்க்கையில நீங்க செய்றீங்க. இந்த கொள்ளை நீ காலத்துல கூட ஆண்டவரை அவங்க தேவையெல்லாம் சந்திச்சுட்டு அவங்க குடும்பத்துல ஒரு அற்புதம் செய்றீங்க.
வேலை இருக்கிற ஜனத்துக்கு அந்த வேலை வாங்கி தரீங்க நான் பார்க்கணும் கர்த்தா. வியாதியில ஜனக்கிற வியாதியில இருக்க ஜனங்களை நீங்க சுகம் தரீங்க நான் பார்க்கணும் கர்த்தாவே. இயேசுவி நாமத்தை ஒரு அற்புதம் நீங்க செய்றீங்க, அதுக்காக ரொம்ப நன்றி ராஜா, நன்றி ராஜா. பரலோக தேவனே உனக்கு கோடி கோடி நன்றி. எல்லாம் நீங்க தேவை சந்திச்சீங்க, அதுக்காக ரொம்ப நன்றி. இயேசுவி நாமத்துக்கு ஜீவன் நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன் ஆமீன். ரொம்ப நன்றி. நம்ம இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம், அன்னாடிக்கும் நம்ம ஆண்டூருக்கு ஆண்டூர் காலையிலேருந்து நம்ம ஜெபிப்போம், வேத நம்ம வாசிப்போம், அன்னாடிக்கும் வேத வாசிப்போம், ஆண்டுக்குள்ள இன்னும் நெருங்குவோம், ஆண்டுக்குள்ள இன்னும் பலமா விசுவாசமா நம்ம மின்னுக்கு பயணம் செய்வோம். ரொம்ப நன்றி. உங்களை மீண்டும் அடுத்த வீடியோ மூலமா நான் சந்திக்கிறேன்.